நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போலீஸ் துறையிலருந்து அரசியலேருந்து மருத்துவ துறையிலேருந்து விளையாட்டுத்துறை வரைக்கும் எல்லா துறைகளிலையும் ஆண்களுக்கு நிகராக நம்ம பெண்களும் சாதிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கான பாதுகாப்பு ஒரு சில இடங்களில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா இன்னமும் பாலியல் சம்மந்தமான இன்னமும் குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகள் மூலயமா நம்ம இன்றளவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இங்கே ஸ்விக்கியில் வேலை செய்கிற அதாவது ஒரு சாப்பாடு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஸ்விக்கியில் வேலை செய்கிற ஒரு நபர் ஒருத்தர் ரோட்டில் தனியாக ஒரு பெண் நடந்து இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஸ்விக்கி நபர் செஞ்ச நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை குரம்பேட்டையில் அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்க பேர் விஜயா ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு எப்பயும் போல் வழக்கமாக லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க தினமும் வீட்டுக்கு வரும்போதும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வருவாங்க ஏன்னா அவங்களுடைய ஏரியா மட்டும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டான பகுதியாக தான் இருக்குமா அந்த தெருவு மட்டும் வெளிச்சங்கள் கம்மியாகவே இருக்கும் பல குற்ற சம்பவங்கள் அந்த தெருவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்களும் வெளிவரும் அதே மாதிரி இருக்கிற அந்த தெருவில் இவங்க தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய குடும்ப கஷ்டம் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போது அவங்க வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு இரவு திரும்பி வரும்போது ரொம்ப ரொம்ப லேட்டாயிடுச்சு ஆஃபீஸ் ஒர்க்கால் கொஞ்சம் லேட்டானதால் சரின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நடந்து வந்துட்டுருக்காங்க பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடந்து வரும்போது அவங்க அந்த இடத்த பார்த்த உடனே பயந்துடுறாங்க இன்றைக்கி எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயந்து பயந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் தான் ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற ஃபுட் டெலிவரி பண்ணுற அப்போ அங்கே ஒரு பாய் ஒருத்தங்க வண்டி ஓட்டிக்கிட்டு வரார் அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்த உடனே என்கா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமாக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் உடனே வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நமக்கு தயக்கமாக இருக்கும் இல்லையா ஒரு பெண் ஒரு ஆண் கூட போகணும் அப்படின்னா முன்ன பின்னே தெரிஞ்சிருக்கணும் அந்த நேரம் பார்த்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட முடியாது பக்கத்தில் இருக்கிற தான் நடந்து போகணும் இதுக்கெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்ருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பையன் உதவி கே கேட்குறான் அவனவே வழியை வந்து ஆனால் இது வந்து நம்ம நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடையே அவங்க ஊன்னு சொல்ல ஊ ஹூன்னு சொல்லாமல் யோசிச்சுட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அப்போது அந்த பையன் அதை புரிஞ்சிக்கிறான் ஏங்க்கா என் கூட வந்தால் ஏதாவது பண்ணிவிடுவான்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்குதா அப்படிலாம் சாதாரணமாக நினைக்காதிங்கக்கா ஆனும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே எல்லாேருக்கும் அதே மாதிரி வந்து சூழ்நிலைகள் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த பேக்கை தூக்கி முன்னாடி பெட்ரோல் டேங்குக்கு மேலே வச்சிட்டு நீங்கள் இந்த சிட்டியில் உட்காருங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்கார சொல்லியிருக்கான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பின்னாடி ஏறி உக்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா அவன் நேராக சொன்ன இடத்துக்கு கொண்டு போய்ட்டு பக்கத்து தெருவில் அந்த பொண்ணை பத்திரமா வீட்டில் விட்டுருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லை அவனும் அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற ப பையனும் அங்கேருந்து போயிடுறான் இதை தன்னுடைய சமூக ப ப வலைதளமான ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்காங்க அந்த பெண்ணு அந்த பெண் எப்படி பதிவிட்ருக்காங்க அப்படின்னா முகம் தெரியாத அந்த நபர் எனக்காக சிரமப்பட்டு என்னையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு ரொம்ப ரொம்ப அந்த தம்பிக்கு தேங்க்ஸு ஆனால் அந்த பையனை மாரி எல்லோரையும் வந்து தப்பாக நம்ம நினச்சிட முடியாது இந்த மாதிரியான ஆட்களை நம்ம எப்பயுமே குறைவாக தான் எடை நினச்சி எடை போடுவோம் ஆனால் அவங்களுயும் நல்லவங்க சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க இதே மாதிரியான தம்பிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நிச்சயமாக லைக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவிட்ருக்காங்க ஸோ அவங்க பதிவிட்ட அந்த பதிவு கரெக்டு தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஸ்விக்கி பையனை பற்றி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்